வணக்கங்க, நான் இங்கே பொள்ளாச்சியிலேருந்து, கோயம்புத்தூர் பொள்ளாச்சியிலேருந்து ஹெமினா பேசுகிறேன். நானும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து க்வெஷ்சன்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ளே போனதும் நேம் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன். எங்கேருந்து வரீங்க அப்படின்னா, பொள்ளாச்சி அப்படின்னேன். பொள்ளாச்சியில் என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் பொள்ளாச்சியில் எல்லாம் இளநீ, தேங்காய் அது மாதிரிலாம் ஸ்பெஷல் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பொள்ளாச்சியில் என்னென்ன டேம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அம்பராம்பாளையம் ஆறு, அதை பற்றி விசாரிச்சுருந்தாங்க, அதை பற்றி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் பொருட்கள் எல்லாம் என்னென்ன, லாஸ்ட் இயர் வந்து என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் 19 பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அதோட இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, என்னென்ன லிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரேஷன் கடையில் என்னென்ன கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் ஏஏஒய் கார்டு வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சுகரு கார்டுக்கு வந்து என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு வந்து யார் வருவா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் சொன்ன கலெக்டர், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு சிஎஸ்ஆர், டிஆர் அது மாதிரி எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ண வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போது சரி ஓகே அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் மேக்ஸ் ரிலேட்டடாக போனாங்க, 7th டேபிள் சொல்ல சொன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த கிலோமீட்டர் டு மீட்டர், மீட்டர் டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் டு மில்லிமீட்டர் அப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி க்வெஷ்சன்ஸ் கொஞ்சம் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி லிட்டர்ஸ் அப்படி கேட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம அமைச்சர்கள் பற்றி கொஞ்சம் கேட்டாங்க. இப்போது கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் யார், இதுக்கு முன்னாடி யார் இருந்தா, அவங்க எந்த இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக கொடிஷியாவுக்கு வந்து ஒரு அமைச்சர் வந்திருந்தாங்க, அவங்க யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் நான் ஃப்ரெஞ்சு தான் படிச்சிருக்கேன், 12th வந்து ஃப்ரெஞ்சு படிச்சிருக்கேன் அப்படிங்கிறனால ஃப்ரெஞ்சில் வந்து வணக்கம் சொல்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே நடந்துச்சு. கொஞ்சம் ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டடான க்வெஷ்சன்ஸ் எல்லாம், அதாவது அன்எக்ஸ்பெக்டட் க்வெஷ்சன்ஸ் எல்லாமே தான் என்கிட்ட கேட்டாங்க. நான் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். அங்கே போனது டோட்டலாகவே ரெண்டு பேர் மாறி 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 ஒவ்வொரு மாதிரி கேட்டாங்க. நான் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேங்க. மேக்ஸிமம் என்னோடய பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். வில் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். தேங்க்யூ. அப்புறம் இனியும் 2 க்வெஸ்சன் கேட்டாங்க. அந்த ஃபுட் கார்ப்பரேஷன் அந்த ஆக்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. ஃபுல்லாக அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கேட்டாங்க.